அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, இன்ஷா அல்லாஹ் சுருக்கமாக இந்த நேரத்தில் ஒரு சில விஷயங்களை முத்தாய்ப்பாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சில விஷயங்களை முத்தாய்ப்பாக இந்த இடத்திலே சுட்டி காட்டலாம் என்று நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்தவனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஞாபத்தாக, மிகப்பெரிய ஒரு அருளாக அல்லாஹு தாலா சொல்வது இந்த இஸ்லாம் ஒன்றை தான். இந்த உலகத்திலே பிறந்த ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தாலா எவ்வளவு ஞாபத்துக்களை அல்லாஹு தாலா கொடுத்து விட்டாலும், எவ்வளவு பெரிய அருள்களை அல்லாஹு தாலா கொடுத்து விட்டாலும், தீனுல் இஸ்லாம் என்கின்ற இந்த மார்க்கம் ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தாலா தௌஃபிக் செய்து விட்டால் அதே போன்ற ஒரு ஞாமத் இந்த உலகத்திலே கிடையாது. அதே போன்று யாருக்கு அல்லாஹு தாலா இந்த தீனுல் இஸ்லாம் என்கின்ற ஞாமத்தை கொடுத்து விட்டானோ அவனுக்கு ஒரு கடமை உண்டு. எந்த ஞாமத்துக்கள் போனாலும் இந்த தீனுல் இஸ்லாம் என்ற ஞாமத்தை அவன் போகவிடக்கூடாது. எந்த ஞாமத்துக்கள் தன்னை விட்டு போனாலும் சரி, எப்படிப்பட்ட அருள்கள் தன்னை விட்டு அகன்றாலும் சரி, எவ்வளவு பெரிய சோதனைகள் தன்னை வந்து அதாவது குறுக்கே நின்றாலும் சரி, இஸ்லாத்தை, இஸ்லாம் என்கின்ற அருளை அவன் விட்டு கொடுக்க கூடாது. இது மிக முக்கியமான ஒரு பகுதி. அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஞாமத்திலே மிக சிறந்த, மிக பிரதானமான, மிக முக்கியமான ஒரு ஞாமத் என்றால் இஸ்லாம். அதே போன்று சில ஞாமத்துக்கள் எங்களை விட்டு போகின்ற நேரத்தில் இஸ்லாத்தை பட்டி பிடிப்பதன் மூலம் மாத்திரம்தான் நாம் எங்களை நிறுத்தி கொள்ள முடியும் என்கின்ற நேரத்தில், இஸ்லாமா வேறு ஞாமத்துக்களா என்கின்ற ஒரு போட்டி வருகிற நேரத்தில், எது போனாலும் பரவாயில்லை, இஸ்லாம் தான் எனக்கு இறுதி என்கின்ற நிலையில் நாம் இருக்க வேண்டும். இது ஒரு பிரதானமான அடிப்படை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முக்கியமான இடத்தில் இந்த செய்தியை சுட்டிக்காட்டுகிறார்கள். அந்த ஹுனைன் யுத்தத்துடைய நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருளாதாரத்தை பங்கிட்டார்கள். பங்கிட்ட நேரத்திலே யாரெல்லாம் புதிதாக இஸ்லாத்துக்கு வந்திருந்தார்களோ அவர்களுக்கு அந்த சொத்துக்களை எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது அள்ளி அள்ளி கொடுக்கிறார்கள். அன்சாரி தோழர்கள் யுத்தம் செய்து முடிந்து அந்த வாள்களில இரத்தம் கூட இன்னும் என்ன செய்யல, காயாத நிலையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அள்ளி அள்ளி கொடுக்கிறார்கள். அன்சாரிகளுக்கு எவ்வளவு பங்கு சேரணுமோ அவ்வளவும் சேரவில்லை என்பது ஒன்று, ஒப்பீட்டளவில் பார்த்தா ஒன்றுமே இல்லை என்கின்ற அளவில் அன்சார்கள் ரசூலுல்லாஹி என்ன செஞ்சிட்டாங்க, விட்டு விட்டார்கள். ஆனால் மக்கத்து மக்களில் தான் பிறந்த ஊருக்கு, தான் பிறந்த இடத்துக்கு யாரெல்லாம் புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தார்கள் அவங்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார்கள். இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் மனிதனுடைய மனோநிலை என்ன என்பதை நீங்கள் நினச்சி பார்க்கணும். மனிதனுடைய மனோநிலை எப்படி இருக்கும் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்போ ஊர் பற்று வந்துட்டு, மக்காவில் பிறந்தவர் தானே, எல்லாம் முடிஞ்சுது, இப்போ மக்கா வெற்றி அடைஞ்சாச்சு, எங்களுடைய தேவையும் முடிஞ்சாச்சு, அன்சார்களுடைய என்ன தேவையோ அதையும் முடிஞ்சாச்சு. இந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணால் பார்க்கிற அளவில் என்ன செய்கிறாங்க, அள்ளி அள்ளி என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்கிறார்கள். அப்போ இந்த மாதிரியான ஒரு கட்டத்தில், இந்த ஹுனைன் யுத்தத்துடைய நேரத்திலே தான் ஒருவர் வந்து சொல்றாரு, யா முஹம்மத் இஅதில் இன்னக்க லம் தஅதில் ஃபஇன்னக்க லம் தஅதில், நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள் முஹம்மதே, நீங்க என்ன செய்யல, நேர்மையாக நடந்து கொள்ளவில்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லுகின்ற அளவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க, கொடுக்கறாங்க. இது வந்து அன்சார்களுக்கு வந்து ஒரு இந்த ஒரு சிந்தனையை ஏற்படுத்தி, எல்லா அன்சார்களுக்கும் இல்ல, ஒரு குறிப்பிட்ட அன்சார்களுக்கு. இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், நபி அவர்களுக்கு ஊர் பற்று வந்து விட்டதுன்னு ஒரு சிலர் சொன்னார்கள். ரசூலுல்லாஹிக்கு ஊர் மீது ஒரு மோகம், ஒரு இறக்கம் வந்துட்டது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எங்களது வால் இன்னும் காயவில்லை, அதற்குள்ள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி கொடுக்குறாங்களேன்னு சொன்னாங்க. ஆனால் அன்சார்களில் அப்படி சொன்னவர்கள் ஒரு விஷயத்தை கவனிக்க தவறிவிட்டார்கள். அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்ன வேதனைப்படுத்துகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஅத் எல்லாம் கூப்பிடுறாங்க, சஅத் ரழியல்லாஹு அன்ஹு கூப்பிடுறாங்க, சஅத் இப்னு உபாதா, அதுபோன்ற சில தலைவர்கள் எல்லாம் கூப்பிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, இந்த மாதிரி எல்லாம் நீங்க சொன்னீர்களா, எனக்கு காதுக்கு செய்தி வந்திருக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் நீங்க சொன்னீர்களான்னு கேட்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, எங்கள்ல பெரியவர்கள் யாரும் அப்படி என்ன செய்யல, சொல்லல, அவங்க அவசரப்படல. அம்மா ஷபாபுனா, என்னோட இளைஞர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, இந்த மாதிரியான வார்த்தைகளை எல்லாம் என்ன செய்தார்கள், அப்படி சொன்னார்கள் அப்படி என்று சொல்லி சொல்றாங்க.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அன்சார்கள் எல்லோரையும் ஒரு கூடாரத்துக்குள்ள என்ன செய்யுங்க, கூட்டுங்க, வேற யாரும் என்ன செய்யக்கூடாது, அதுல இருக்க கூடாதுன்னு சொன்னார்கள். இப்ப அன்சார்கள் கூட்டப்பட்டுட்டாச்சு. அப்ப அந்த அன்சாரி பெண் ஒருவர் இன்னொரு அன்சாரி அல்லாத ஒரு இடத்துல திருமணம் முடிச்சுக்கிறான், அவர்கள் ஒரு பிள்ளை இருக்கிறார். அப்ப அவர் அன்சாரி அல்ல, தந்தை அன்சாரி அல்ல, அவர் இருக்கிறார். அப்ப ஒருத்தர் சொல்றாங்க, இந்த இடத்துல வந்து ஒரு சகோதரியுடைய மகன் இருக்கிறாரு, அவருடைய கணவன் பேர் என்றார். அப்ப ரசூலுல்லாஹி சொன்னாங்க, இப்னு உஹ்தில் கௌமி மின்ஹும், சகோதரியாக இருந்தால் அவருடைய பிள்ளையும் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் இருக்கலாம் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. சொன்ன பின்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, நீங்கெல்லாம் இப்படி இப்படியெல்லாம் சொன்னதாக எனக்கு செய்தி வருது, நீங்கெல்லாம் வழி தவறியவர்களாக இருந்த நேரத்தில் நான் உங்களுக்கு நேர்வழி காட்டவில்லையா, வசதியே அற்ற ஆட்சி ஒன்றுமே இல்லாத நேரத்தில் உங்களுக்கெல்லாம் வசதிகளை கொண்டு வந்து சேர்க்கவில்லையா, நீங்கள் அறிய அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதெல்லாம் சொல்லிக்கிட்டு வராங்க. அன்சார்கள் அமைதியாக இருக்கிறாங்க. இதுல மிக முக்கியமான விஷயம் என்னென்றா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உணர்வு அப்படியே எடுக்கிறாங்க வெளியே. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் கேட்கிறாங்க, அலா துஜீபுன்னு, எனக்கு பதில் சொல்ல மாட்டீங்களான்னு கேட்கிறாங்க. அவங்க பதில் சொல்லலை, பதில் சொல்ல மாட்டீங்களான்னு கேட்கிறாங்க, பதில் சொல்லலை. திருப்பி திருப்பி ரசூலுல்லாஹி கேட்ட நேரத்தில் சொன்னாங்க, லில்லாஹில் மண்ணு வல் ஃபதுலு, அல்லாஹ் தான் அருள் செய்கின்றவன், அல்லாஹ்வுடைய தூதருக்கு தான் அந்த சிறப்பு எல்லாம் என்று சொல்றாங்க, நாங்கள் எதுவும் சொல்றதுக்கு இல்லைன்னா. ரசூலுல்லாஹி சொன்னாங்க, இன்ஷித்தும் லகுல்தும், நீங்க விரும்பினா இப்படி சொல்லலாமே, நீங்கள் விரும்பினால், நீங்கள் விரும்பினால் இப்படி சொல்லலாமே அப்படி என்றாங்க. எப்படி அப்படி நீங்க சொன்னீங்கன்னு சொன்னால் உங்களை லசுத்தியக்தும் வல சதக்தும், உங்களை மற்றவர்களும் உண்மைப்படுத்துவார்கள், நீங்களும் உண்மை உரைத்தவர்களாகத்தான் இருப்பீர்கள். இந்த பதில சொன்னீங்கடா, எப்படி அதாவது ரசூலுல்லாஹி பார்த்து இப்படி நீங்க சொன்னீங்கடா, ஜித்தனா முகத்தபன் அதைத்தனா முகத்தபன், எல்லோரும் பொய்ப்படுத்துகின்ற நிலையில் எங்களிடத்தில் வந்தீர்கள், ஃபசத்தக்னாக்கும், முகமதே நாங்கள் உங்களை உண்மைப்படுத்தினோம், நீங்க சொல்லியிருக்கலாம்ன்றாங்க. எல்லாரும் பொய்ப்படுத்துற நேரத்தில் நீங்க மதீனாவுக்கு வந்தீங்க, ஃபசத்தக்னாக்கும், நாம் உங்களை உண்மைப்படுத்தினோம், ஜித்தனா தரீதன், விரட்டப்பட்ட நிலையில நீங்க எங்கிட்ட என்ன செஞ்சீங்க வந்தீர்கள், ஃபாவைனாக்கும், உங்களை நாம என்ன செஞ்சோம், புகலிடம் தந்தோம், ஜத்தனா ஆயிலன், எந்த வசதியும் இல்லாம எங்கள்கிட்ட என்ன செஞ்சீங்க வந்தீங்க, ஃபாஹ்னைனாக்கும், உங்களுக்கெல்லாம் வசதி என்ன செஞ்சோம் நாம் தந்தோம், இப்படி விரும்பினா நீங்க சொல்லலாமேன்றாங்க ரசூலுல்லாஹி. அப்படி சொன்னா நீங்க உண்மைதான் என்ன செஞ்சீங்க சொன்னீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்ன பொழுது அன்சார்கள் வந்து அப்படி அவர் மனநிலை என்னது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையுமே மறக்கல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையுமே மறக்கவில்லை என்ற உணர்வுக்கு வாராங்க. அந்த நேரத்தில் ஒரு வார்த்தை சொன்னார்கள், நான் ஒரு சிலருக்காக, அதாவது தஅல்லஃப்து பிஹி கௌமன் ஃபீ லுஆஅதி மின அத்-துன்யா, இந்த உலகத்துடைய ஒரு கொஞ்சம் விஷயங்களை கொண்டு போய் கொடுத்து அவர்களது உள்ளங்களை இஸ்லாத்தின் பக்கம் ஈர்ப்பதற்காக நான் பொருளாதாரத்தை கொடுத்ததில் நீங்கள் கோபப்பட்டுட்டீங்களே, உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் ஒரு அதாவது தப்பெண்ணத்தை கொண்டுட்டீங்களே, உங்களுக்கு இஸ்லாம் இருக்கிறதே என்று நான் உங்களுக்கு எதையுமே தரவில்லை, அவர்கள்ட்ட இஸ்லாம் இல்லையே என்று அவர்களை இஸ்லாத்தின் பக்கம் ஈர்ப்பதற்காக நான் கொஞ்சம் பொருளாதாரத்தை என்ன செஞ்சேன் கொண்டு போய் கொடுத்தேன், ஆனால் நீங்க இஸ்லாத்தில் இருக்கிறீர்கள் என்பதற்காக உங்களுடைய இஸ்லாத்தை உங்களோட விட்டுட்டேன், அந்த இஸ்லாம் உங்களுக்கு திருப்தியை என்ன செஞ்சிருக்கும் ஏற்படுத்தி இருக்கும் என்பதற்காக உங்களிடத்தில் இஸ்லாத்தை விட்டுவிட்டு அவர்களுக்கு நான் இந்த பொருளாதாரத்தை கொடுத்தேன், நீங்கள் விரும்பவில்லையா, மக்கள் ஆட்டோடும் மாட்டோடும் கழுதைகளோடும் போகின்ற நேரத்தில் நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு உங்கள் ஊருக்கு போவதை நீங்கள் விரும்பவில்லையா, வல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையாக ஹிஜ்ரத் என்கின்ற ஒன்றுக்குரிய கூலி இல்லை என்றால் லகுன்தும் மினல் அன்சார், நான் அன்சார்களில் ஒருவராக இருந்திருப்பேன், நான் மக்காவாசி என்றே சொல்லியிருக்க மாட்டேன், அன்சாரியில் என்ன செஞ்சிருப்பேன், நான் சொல்லியிருப்பேன், வல்லாஹி லவ் சலக அன்னாசு வாதியன் வ சலக்கல் அன்சாரு வாதியன் ல சலக்து வாதில் அன்சார், மக்கள் எல்லோரும் ஒரு பாதையால் சென்று அன்சார்கள் ஒரு பாதையால் சென்றால் நான் அன்சார்களுடைய பாதையால் என்ன செய்திருப்பேன், நான் சென்றிருப்பேன் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சார்களை பற்றி என்ன சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். இந்த மாதிரி அதாவது வன்னாசு திசார் அல் அன்சாரு ஷியார், மனிதர்கள் எல்லாம் ஒரு மேலாடை தான், அன்சார்களின் உடலோடு ஒட்டிய ஆடை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொண்டு வந்த நேரத்தில் அன்சாரி தோழர்கள் என்ன செய்தார்கள், அழ ஆரம்பித்தார்கள். அந்த செய்தியிலே தான் சொன்னார்கள், நான் நிறைய மக்களுக்கு கொடுக்கிறேன், அவர்களது உள்ளத்திலே இருக்கக்கூடிய பதட்டத்தை அறிந்து சில மக்களை நான் விட்டு விடுகிறேன், லிமா ஜஅலல்லாஹு ஃபீ குலூபிஹிம் மினல் கினா, அல்லாஹ் அவர்களது உள்ளத்திலே ஏற்படுத்தி இருக்கக்கூடிய திருப்தியை கண்டு, மின்ஹும் அம்ரிபுனு தகலப், இந்த அம்ரிபுனு தகலப் என்ற அந்த நபித்தோழரும் அல்லாஹ் திருப்தி ஏற்படுத்திய நபித்தோழர்களில் ஒருவர் என்று சொன்னார். அம்ரிபுனு தகலப் சொல்கிறார்,
எனக்கு இந்த உலகமே ரசூலுல்லா அதை தந்திருந்தால் அந்த வார்த்தைக்கு ஈடாக இருக்காது, அவ்வளவு நான் திருப்திப்பட்டேன் என்று சொல்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த செய்தியை மனசில் எடுத்து பாருங்க. உலகத்திலேயே மிகப்பெரிய ஞாபகத்தாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவது இஸ்லாத்தை. நீங்க பொருளாதாரம் ஒரு சமுதாயத்துக்கு போகிற நேரத்தில் இஸ்லாம் என்கின்ற ஒன்றுக்காக உங்களுக்கு எதுவும் தராமல் அவர் உங்கள் பக்கம் இருந்துட்டு பொருளாதாரத்தை மட்டும் என்ன செய்யறாரு, கொடுத்துறாரு. அன்சார்களோடு ரசூலாக போயிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அடக்கஸ்தலம் மதீனா. ரசூல் ஸல்லல்லாஹு அடக்கஸ்தலம் மதீனாண்டாயிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா வாசிகளோட போயிட்டாங்க. ஆனா பொருளாதாரத்தை எல்லாம் யாரு புதுசா இஸ்லாத்துல ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்களும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சொல்லிட்டு ரசூல் அங்க சொன்னாங்க, உங்களை நான் விட்டதெல்லாம் உங்களுக்கு அல்லாஹு தஆலா இஸ்லாத்தை தந்ததுனால, அவர்களை நான் இஸ்லாத்தை ஈர்ப்பதற்காக கொஞ்சம் உலக விஷயங்களை என்ன செஞ்சு கொடுத்தேன், இதற்காக நீங்க கோபப்பட்டுட்டீங்களே அன்சாரிகளே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த வார்த்தை மூலம் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம், இந்த உலகத்தில் ஒரு மனிதன் எந்த ஒரு போராட்டம் வந்தாலும் உலகத்தை அனுபவிக்கலாம், உலகத்தை தேடலாம், உலகம் கிடைக்க ஆசைப்படுவான் மனிதனுடைய இயல்பு, சந்தேகமே கிடையாது. ஆனால் இஸ்லாமா இந்த நியமத்தா என்ற ஒரு போட்டி வந்தது என்று சொன்னால், இரண்டில் ஒன்றைத்தான் தேர்ந்தெடுத்து ஆக வேண்டும் என்கின்ற ஒரு நிலை இருந்தால் அந்த மனிதர் என்ன செய்வார் தெரியுமா, இஸ்லாத்தை மாத்திரம்தான் என்ன செய்வார், அதில் தேர்ந்தெடுப்பார், வேறு எதனையும் என்ன அவர் தேர்ந்தெடுக்க மாட்டார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்கள், எங்களுக்கு தெரியும் ஒரு நபித்தோழர் சிறை வைக்கப்பட்ட நேரத்தில் அந்த கிறிஸ்தவ சமுதாயத்தால் ரோம சமுதாயத்தால் சிறை வைக்கப்பட்ட நேரத்தில் அவரை பசியில போட்டுட்டு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் சாராயத்தையும் பன்றி இறைச்சியும் கொண்டு என்ன செஞ்சாங்க, உள்ளுக போட்டாங்க. அவர் பசியில இருக்கிறார், சாப்பிடட்டு மனுஷன். அவர் சொன்னாரு, நிர்பந்தம் இந்த பன்றி இறைச்சியை தின்னுவதை எனக்கு ஹலாலாக்கி இருக்கிறது, ஆனா நீங்க போட்டது இஸ்லாத்தை இழிவுபடுத்துவதற்கு, நீங்க போட்டது இஸ்லாத்தை இழிவுபடுத்துவதற்கு, மரணம் வந்தாலும் மரணிப்பேனே தவிர நான் இதை சாப்பிட மாட்டேன்னு சொன்னார். மரணம் வந்தாலும் நான் மரணிப்பேனே தவிர நான் சாப்பிட மாட்டேன், உங்களோட நோக்கமே என்ன தெரியுமா, இஸ்லாத்தை கேவலப்படுத்துவதற்காக நீங்கள் இதை செய்திருக்கின்ற ஒரு வார்த்தை சொன்னார். அன்புள்ள சகோதரர்களே, இந்த உணர்வு இருக்கிறதே, இஸ்லாமா அல்லது மற்ற விஷயங்கள் ஞாபத்தா என்ற ஒரு போட்டி வருகிற நேரம், எல்லாமே அல்லாவுடைய ஞாபகம், ஆனால் இஸ்லாமா மற்ற நியமத்துக்களா என்று போட்டி வருகிற நேரத்தில் யார் இந்த இஸ்லாம் என்ற மார்க்கத்தை அப்படி உயர்ந்த இடத்திலே உள்ளத்திலே வைத்துக் கொள்கிறாரோ, உயர்ந்த ஒரு அந்தஸ்திலே யார் வைத்துக் கொள்கிறாரோ, உலகத்திற்காக இஸ்லாத்திற்காக நான் எதையும் இழப்பேன் என்று போட்டிக்கு வருகிற நேரத்தில் யார் வைத்துக் கொள்கிறாரோ, நிச்சயமாக அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய அருள் அவருக்கு என்றைக்கும் என்ன செய்யும், இருந்து கொண்டே இருக்கும். அல்லாஹு தாலா பலருக்கு இருளான பாதையில் கூட அந்த மாதிரியான மனிதர்களுக்கு ஒரு ஒளியான பாதை நிச்சயமா அல்லாஹு தாலா என்ன செய்வார், காட்டுவான் என்பதை அன்சார்களுடைய வரலாற்றிலே நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த செய்தியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான வார்த்தை சொன்னார், தஅல்லஃப்து பிஹி அக்வாமன் ஃபீ லுஆஅத்தின் மின துன்யா, உலகத்துடைய ஒரு விஷயத்தை நான் அவர்களை என்ன செஞ்சேன், கொஞ்சம் இணைப்பதற்காக செய்து கொண்டு தரத்துலக்கும் இஸ்லாமுக்கும், உங்களுக்கு உங்களுடைய இஸ்லாத்தை என்ன செய்தேன் நான் விட்டு விட்டேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. அப்ப இஸ்லாம் எல்லாவற்றை விட மேல் ஓங்கக்கூடிய இடத்துல வச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம். இன்னொரு விஷயத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த மாதிரி நேரத்தில் உள்ளத்தை தைக்கக்கூடிய ஒரு விஷயமாக எது இருக்கும் என்ற ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும், உலக ரீதியாக அதை பார்த்தீங்க என்று சொன்னால் அவர்களது மார்க்கம் அவர்களை ஏமாற்றி விட்டது என்று சொன்னார்கள். ஒரு யுத்தத்தில் வச்சு, எந்த யுத்தம், ஹந்தக் யுத்தத்தில் வச்சு, ஏனென்றால் எல்லா மக்களும் அந்த மக்களை அப்படி திரண்டு சூழ்ந்து அழிக்க போற நேரத்தில் இவர்கள் பெண்கள் பிள்ளைகள் எல்லாம் மதீனாவுடைய வீடுகளில் விட்டு விட்டு போராட்டத்துக்கு நின்று கட்டிக்கிறாங்க. அப்போ இவங்க சொன்னாங்க, இது உலக பார்வையில எடுத்துக்கொண்டா இதை மாதிரி ஒரு அறியாமை என்ன இல்லை என்பதனால முனாஃபிக்கீன்கள் என்ன சொன்னாங்க, இவங்களுடைய தீன் இருக்கிறது இவர்களை ஏமாற்றி விட்டது, யா அகல யத்ரிப் லா முகாம லக்கும், மதீனா வாசின உங்களுக்கு எந்த தங்குமிடமும் கிடையாது, இதுக்கு பின்னால் இது லாஸ்ட், இது முடிஞ்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப தீன் ஏமாற்றி விட்டது என்ற வார்த்தை என்ன சொல்லுது, தீண்ட பேரால் இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, ஏமாந்து விட்டார்கள் என்ற வார்த்தையை சொன்னால் இது என்ன பார்வை தெரியுமா, இதுக்கு பேர் வந்து லௌகீக பார்வை, சடரீதியான பார்வை. ஒரு முஸ்லிம் தீனால் ஏமாறவும் கூடாது, தீன் என்ற பெயரால் என்ன செய்யக்கூடாது, ஏமாறவும் கூடாது. ஆனால் தீனால் ஏமாற்றப்பட்டேனா இல்லையா என்பதை எப்படி புரிஞ்சு கொள்வான், தான் இருக்கக்கூடிய நிலை எடுத்த நிலை குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் அடிப்படையில் சரியா பிழையா, அவ்வளவுதான். இந்த இடத்துல அவன் சரியாக நின்று விட்டான் சொன்னால் அதுக்கு பின்னால் அவன் வரக்கூடிய நஷ்டங்களை தீனால ஏமாறுறானா இல்லையா என்பதை என்ன செஞ்சிடலாம், தீர்மானித்துக் கொண்டு விடலாம். இதைத்தான் அந்த மதீனாவாசிகள் அந்த ஹந்தக் யுத்தத்தின் பொழுது கடைபிடித்தார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இது ஒரு மனிதன் ஆழமாக பதிய வைத்துக் கொண்டு விட்டால் இது ஒரு செய்தி.
எல்லா இடங்களிலும் இந்த கம்பரிஷன், இந்த ஒப்பீடு, இந்த முகாரணா ஒரு முஸ்லீமுக்கு எப்பொழுதும் என்ன செய்ய வேண்டும், இருந்து கொண்டே இருக்க வேண்டும். சில நேரம் சைத்தான் எங்களுக்கு திருப்தி ஏற்படுத்துவோம், நாங்கள் மார்க்க விஷயத்தில் அப்படி தான் இருக்கிறோம், என்ன மார்க்கமா உலகமானு வந்தால் மார்க்கத்தை தான் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் பரிசோதனை செய்து பார்க்குற நேரத்தில் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் எல்லோரிடத்திலும் ஏதோ ஒரு சதவிகிதத்தில் இந்த பிரச்சனை என்ன செய்கிறது, இருக்கிறது. இந்த பிரச்சனை ஏதோ ஒரு இடத்தில் நாம் உலகத்தை தெரிவு செய்யக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன செய்கிறது, மார்க்கமா உலகமாண்டு வருகிற நேரத்தில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியான அந்த நிலைகளை கண்டுபிடித்து மாற்றுவதற்காக முயற்சி எடுக்க வேண்டும். இது முதல் செய்தி. இரண்டாவது, அன்புள்ள சகோதரர்களே, எந்த ஒரு மனிதனுக்கும் இந்த தீனில் உறுதியாக இருக்க வேண்டும் என்றால் இந்த மாதிரியான சோதனை அலைகள் வருகிற நேரத்தில் அவன் ஆடி தீனை விட்டுவிடாமல் இருக்க வேண்டும் என்றால் அவனுக்கு மிக பிரதானமாக தேவையான விஷயமே இந்த மார்க்க அறிவு தான். அவனுக்கு போய் அவனுக்கு சேர வேண்டிய விஷயமே இந்த தீனுடைய அறிவு. அதை இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வது நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன். இந்த தீனுடைய அறிவை இமாம் இப்னு தைமியா ரெண்டாக சொல்வார்கள். ஆலிமும் பில்லா, அல்லாவை அறிந்தவர். ஆலிமும் பி ஷரியத்தில்லா, அல்லாஹ்வுடைய ஷரியத்தை அறிந்தவர். இந்த ரெண்டு அறிவும் சேர்ந்திருக்கும். சிலருக்கு ஹராம் ஹலால், கூடும் கூடாது, வாஜிப் சுன்னா எல்லாம் தெரியும். அவர் அல்லானா லைஸ் ஆலிமம் பில்லா, அல்லாஹ்வை பற்றி அவருக்கு என்ன இல்லை, அல்லாஹ்வை பற்றி அறிவண்டா, அல்லாஹ் எப்படிப்பட்டவன், எவ்வளவு மகத்தானவன், எந்த பண்புகளை கொண்டவன், எந்த ஆற்றல் உள்ளவன், அவனது சுன்னா என்ன, அவனது நிர்வாகம் என்ன, அவனது வழிமுறை என்ன, அவன் எப்படி ஒரு விஷயத்தை கையாளுவான், எப்படி நல்லவர்களுக்கு முடிவு கிடைக்கும், கெட்டவர்கள் எப்படியெல்லாம் ஆடுவார்கள், இறுதிநிலை என்ன, இது ஒரு வாசிப்பு. இது இறைவனை பற்றி அறிவு. இது என்ன, இறைவனை பற்றிய ஒரு இல்ம். இந்த இறைவனை பற்றிய இல்ம் உள்ளவருக்கு குர்ஆனும் சுன்னாவும் ஒரு செய்தியை கொடுக்கும். இதனுடைய முடிவு இதுதான், இந்தனுடைய முடிவு இதுதான், இது இந்த இடத்துல நிற்கும், இதுக்கு மேல என்ன செய்யாது, போகாது, இந்த ஆட்டம் இவ்வளவுதான் என்ற செய்தி அது கொடுத்துரும். நிறைய பேருக்கு என்ன இருக்குன்னு சொன்னா, ஆலிமும் பி ஷரியத்தில்லா, அல்லாஹ்வுடைய ஷரியாவை பற்றி நல்ல அறிவு இருக்குது, ஆனா சாதாரண விஷயத்தில் கூட அவர் சரிக்கிறார், சாதாரண விஷயத்துல கூட வட்டியில போய் என்ன செஞ்சிடறாரு, விழுந்துறாரு. சாதாரண விஷயத்துக்குள்ள அவரால் நிலையாக நிக்க முடியவில்லை. காரணம், லைஸ் ஆலிமம் பில்லா, அவர் வந்து இறைவனை பற்றிய அறிவில் அவர் இல்லை. இறைவனை பற்றிய அறிவு, இறைவனுடைய சட்டத்தை பற்றிய அறிவில் அவர் என்ன செய்கிறார், இருந்து கொண்டிருக்கிறார், இறைவனை பற்றிய அறிவில் அவர் இல்லை. எனவே அன்புள்ள சகோதரர்களே, மிகவும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஒரு மனிதன் இந்த தீனை பற்றிய, மார்க்கத்தை பற்றிய இந்த இரண்டு விதமான அறிவும், இறைவனுடைய ஆற்றல் சம்பந்தமான, அவனது பண்புகள் சம்பந்தமான, அவனது நிர்வாகம் சம்பந்தமான அறிவு உண்டு, அவனது மார்க்கம் ஷரியா சம்பந்தமான அறிவு ரெண்டு, இந்த ரெண்டும் சேர இருந்த ஒரு மனிதனால் மட்டும்தான் அசையாமல் மிகவும் உறுதியாக இருக்க முடியும், அசையாமல் மிகவும் உறுதியாக இருக்க முடியும். அன்புள்ள சகோதரர்களே, மார்க்க அறிவு எங்கெங்கெல்லாம் எப்படி எப்படி எல்லாம் அது பிரயோசனம் அளிக்கும், மார்க்க அறிவு எங்கெங்கெல்லாம் எப்படி எப்படி எல்லாம் பிரயோசனம் அளிக்கும் என்பதற்கு இந்த தீனுடைய அறிவுக்கு பல உதாரணங்களை நாம் என்ன செய்யலாம், சொல்லலாம். எத்தனையோ பேர் இந்த மார்க்கத்துடைய வாசல்ல உறுதியாக நின்றவர்களுக்கு இந்த அறிவு. இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி வாழ்க்கையில் ஒரு உதாரணம், நிறைய சிறையில் அடைக்கப்பட்டதுல இமாம் இப்னு தைமியாக்கு பெரிய பங்குண்டு, நிறைய சிறையில் அடைக்கப்பட்டதுல இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு நிறைய பங்குண்டு. ஆனால் சிறையில் அடைக்கிற நேரத்தில் அவர் செய்கிற வேலை என்னன்னா புத்தகம் எழுதுறது, புத்தகம் எழுதுறது. நீங்க சும்மா உங்களே நினைச்சு பாருங்க, நம்மளை இப்போ ஜெயிலில் போட்டானவங்களே, புத்தகம் எழுதுற நிலைமையில இருப்போம், அழுகிற நிலைமையில இருப்போமா, நம்மளை முழுமையா இருக்க ஒரு முசல்லா போட்டுட்டு நம்ம ரெண்டு காத்தொழுவா, அல்லாஹ் எப்படியா காப்பாத்திரு, உன்னை தீனுக்காக நான் இதுக்கு வந்திக்கிறேன், எப்படியாவது என்னை காப்பாத்திரு, இந்த மனவேதனையிலேயே நம்ம என்ன செய்வோம், நம்மளுடைய அறிவும் நம்மளுடைய நிலையும் அவ்வளவுதான். ஒரு பெரிய கிதாப் எழுதுற நிலைமைக்கு போய் உட்கார்ற அளவுக்கு எல்லாம் மன உற்சாமை, வெளியே நம்ம எழுதல கிதாப் விளங்கிட்டா, உள்ள போய் அங்க கிதாப் எழுதுற அளவுக்கு எல்லாம் மனசனது பெரிய உற்சாகமான நிலைமையில எல்லாம் நமது உள்ளம் என்ன, அங்க இல்ல, அடைச்சு விட்ட உடனேயே மனைவி பிள்ளைகள் குடும்பம் எதிர்காலம் அதெல்லாம் ஒரு தலையில என்ன செய்யும், அப்படியே ஓடிக்கின்றீங்க, அப்படியே நொந்து நூலாகி கடத்துல ஹாஸ்பிட்டல்ல சுகர் பிரஷர் என்ன உட்கார்ந்துக்கின்றிருப்பார். ஏன் இப்ப இவர்கிட்ட இவரால் ஏன் அப்படிப்பட்ட ஒரு சோதனையை தாங்க முடியவில்லை என்று நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், எப்பையும் உடலை வருத்துவது ஒரு மனிதனை தூக்கி வீசுறதும் வந்து அறிவு தான். அந்த சரியான ஒரு இல்ம் அவர்கிட்ட இருந்துட்டா அதை விடாது. இமாம் இப்னு தைமியா அவருடைய தகாயிக்கு தஃப்சீர்ல அந்த முன்னுரையில் இதை எழுதியிருப்பார்கள், மா யஸ்னவு அஅதாஇபி அன ஜன்னதி வ புஸ்தானி ஃபி சத்ரி ஐனமா ருஹ்து ஃபஹிய மஈ ஃபைன் அஹ்ரஜூனி ஃபஹுரூஜி சியாஹா ஃபைன் சஜனூனி ஃபஸிஜ்னி கல்வா فَإِنْ قَتَلُونِ فَقَتْلِي شَهَادًا مَا يَسْنَوْ أَعْدَائِبِ அப்படின்னு ஒரு வார்த்தை அவர் சொன்னார் என்ற கவிதை தகாயிக்கு தஃப்சீர்ல முன்னால் எழுதியிருப்பாங்க. எனது எதிரிகளால் என்னை என்ன செய்து விட முடியும், எனது எதிரிகளால்
என்னை என்ன செய்து விட முடியும்? இந்த கேள்வி நம்ம கேட்க மாட்டோம், எல்லாம் செஞ்சிருவான்னு நம்ம நினைப்போம். நமக்கு எப்படி இருக்கு தெரியுமா? என்ன கொலை செய்யலாம், வெட்டலாம், சித்திரவதை செய்யலாம், இப்படியே உள்ளே போட்டு ஆயுள் தண்டனையா என்ன செய்யலாம், மாத்த வாய்ப்பு இருக்கு, இவ்வளவும் செய்யலாமே இப்படி தைமையா எப்படி கேட்டாரு? என் எதிரிகள் என்ன என்ன செஞ்சிடலாண்டு. ஆனா இவ்வளவு தைமையா ஒரு வார்த்தை பாரு எப்படி சொல்றாருடா, எனது எதிரிகள் என்ன என்ன செஞ்சிடலாம் அப்படி என்று சொல்ற. ஆனா ஜன்னத்தி வபுஸ்தானி ஃபி சத்ரி, என் சொர்க்கமும் எனது பூஞ்சோலையும் எனது உள்ளத்திலே தான் இருக்கிறது, நான் என்றைக்கும் அதை சுமந்து கொண்டுதான் இருக்கிறேன். அப்படின்னா என்னடா, அவருடைய வணக்கம் எதுவாக இருந்தாலும் சொர்க்கத்தை ஒரு மனதில் அப்படியே கொண்டு, அந்த இல்ம் இருக்கும், வெறும் சொர்க்கம் மண்டல, அதை பத்திய இல்ம மனதில் சுமந்து கொண்டுதான் நான் இன்றைக்கு என்ன செய்யறேன் இருக்கிறேன். அவர்கள் என்னை வெளியேற்றினார்கள் என்று சொன்னால், உலகத்துல இந்த திரிந்து இந்த உலகத்தை பாருங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்றானே, அந்த மாதிரி ஒரு திரிதவனா நான் என்ன செஞ்சிருவேன், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பார்த்து கொண்டு போய்கொண்டே இருப்பேன். ஊருவா, என்னை அவர்கள் சிறையில் அடைத்து விட்டால் நான் இறைவனோடு தனிமைப்பட்டு விடுவேன். நான் இறைவனோடு வரஜுலும் ஜக்கரல்லாஹ ஹாலியன் ஃபஃபாவத்தைனாஹு, தனிமையில் இறைவனோடு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை எனக்கு அவர்கள் தருகிறார்கள். ஃபைன் கதலூனி, என்னை அவர்கள் கொன்றால் ஃபக்கத்னி ஷஹாதா, நான் ஷஹீதாக என்ன செய்கிறேன், மரணிக்கிறேன். என்னை அவர்களுக்கு அவர்களால் என்ன செய்துவிட முடியும் என்ற ஒரு வார்த்தை என்ன செஞ்சாரு சொன்னார். அன்புள்ள சகோதரர்களே, இப்ப இந்த பார்வை, இந்த ஒரு அழகான பார்வை, இந்த மாதிரியான ஒரு சிந்தனை ஒரு மனிதனுக்கு எப்போ கொண்டு வர முடியும் தெரியுமா? இந்த மாதிரியான ஒரு மார்க்க சம்பந்தமான ஒரு சரியான ஒரு இல்ம் அவரிடத்தில் இருந்தால் மாத்திரம்தான் என்ன செய்ய முடியும், அவரால் அதை கொண்டு வர முடியும் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். பல இடங்களிலே ஹஜ்ஜாஜ் பின் யூசுப், அப்துல்லாஹி பின் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் ஆசிம் அப்படின்னு நினைக்கிறேன், ஆசிம் இடத்திலே வாளை கொடுத்து, ஒரு அவர் வந்து என் எல்லா அறிஞர்களையும் கொல்றதான வேலை, ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் வாளை கொடுத்து உமர் ரதியல்லாஹுடைய பேரன் அல்லது அப்துல்லா பின் உமருடைய பேரன் சரியான ஞாபகம் இல்லை, வாளை கொடுத்து மரண தண்டனை இவருக்கு நீ தான் கொடுக்கணும்ன்றார். அநியாயம் அது, மரண தண்டனை நீ தான் கொடுக்கணும்ன்றார். இப்ப அவருடைய உள்ளத்துல வந்து ஒரு முஸ்லீம் இவரை கொல்லக்கூடாதுன்னு தெரியும், அவர் பக்கத்துல போறாரு, தன்னை காத்துக் கொள்வதற்கான ஒரு ஹுஜ்ஜத்தை தேடுறாரு, தன்னை இவரை ஒரு முஸ்லீமை கொலை செய்யாமல் தன்னை காத்துக் கொள்வதற்கான ஒரு ஆதாரத்தை அவர் தேடுறாரு. ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் முன்னால கேட்கிறாரு, இன்றைய சுபகை நீங்க ஜமாத்தோட தொழுதிலான்னு கேட்டார். அந்த அறிஞர்கிட்ட இன்றைய சுபகை நீங்க ஜமாத்தோடு தொழுதீர்களான்னு கேட்டார். அவர் சொன்னாரு ஆம் அப்படி சொன்னாரு. உடனே ஆசிம் என்ன செய்தாருன்னா அந்த வாளை தூக்கி வீசினார் வெளியே, வீசி விட்டு சொன்னார், அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் சுபகை ஜமாத்தோடு தொழுதாரோ அவர் அல்லாஹ்வுடைய செக்யூரிட்டியிலே இருக்கிறார், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே இருக்கிறார், அவர் மீது நீங்கள் அநியாயமும் தீங்கும் செய்து அல்லாஹ் அந்த செக்யூரிட்டிக்கு நீங்க அநியாயம் செய்ததனால் அவன் உங்களை தேடுகின்ற அளவு நீங்கள் உங்களை வைத்துக் கொள்ள வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். நான் இந்த அநியாயத்துக்குள்ள என்ன நுழைய விரும்பவில்லை என்று வாளை வீசினார் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். பண்புள்ள சகோதரர்களே, எந்த அடிப்படையில் இந்த வார்த்தை ஒருவரால் சொல்ல முடிகிறது? நான் சொல்ல வரது என்னன்னா, இதெல்லாம் சும்மா ஒரு குருட்டு பக்தி தான் சொல்ல இயலாது. குருட்டு பக்தி சில நேரத்தில் என்ன செய்யும், இஸ்லாத்தை அழிச்சிடும். எல்ம் இல்லாத பக்தி இருக்குதே, இது கொண்டு போய் இஸ்லாத்தை என்ன செய்து விடும், அழித்து விடும் என்பதை புரிஞ்சுக்கொள்ளணும். ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹாவை வருமாறு சொல்றார், 100 வயசு வருமாறு சொல்கிறார், வர முடியாது அப்படின்னு அஸ்மார் எல்லாம் சொல்றாங்க 100 வயது. அந்த நேரத்தில் ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் சொல்றாரு, நீங்க வரணும், இல்லைன்னா உங்களை முடியால பிடிச்சி இழுத்துட்டு வர்றதுக்குரிய ஆளை நான் அனுப்புவேன்றான். ஒரு சஹாபி பெண்மணியை அவர் நடந்து கொள்ற முறை, இப்போ அவர் சொல்கிறார், நீங்கள் அப்படி ஆளை அனுப்புகின்ற வரைக்கும் நான் வரமாட்டேனா, அந்த மாதிரி ஒரு ஆளை அனுப்புகின்ற வரைக்கும் நான் வரமாட்டேன். இப்போ ஹஜ்ஜாஜ் பின் யூசுப்புக்கு அந்த வேலை செய்ய இயலாது, ஏன்னா ஒரு ஒரு இடம் ஒரு எல்லை தான் இருக்குது, யாரை கொண்டாலும் நபித்தோழர்கள் என்ன செய்யலாது கை வைக்க முடியாத ஒரு நிலை இருந்துச்சு. அப்போ ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் என்ன சொன்னார்ன்னா, என் ஸ்லீப்பரை எடுங்க, என் செருப்பை எடுங்க, நான் செருப்பை போட்டார், வண்டியில் போய் அஸ்மார் அவங்களோட வீட்டில் இறங்குறாரு. இறங்கி அஸ்மாவோட பேச்சுவார்த்தையை நடத்துகிற நேரத்தில் அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹு தான் ஒரு வார்த்தை சொல், இது இல்மோடு உள்ள சப்ஜெக்ட், ஹஜ்ஜாஜே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், சகீஃப் கோத்திரத்திலே கஸ்தாபுன் வ முபீர், ஒரு பொய்யனும் ஒரு கொலைகாரனும் உருவாகுவான் ரசூலுல்லாஹி சொன்னாங்க, ஒரு பொய்யனும் ஒரு கொலைகாரனும் உருவாகுவான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அம்மல் கஸாப் ஃபக்கத் ரஅயினா, பொய்யனை நாங்கள் பார்த்துட்டோம், பொய்யனை நாங்கள் பார்த்து விட்டோம், ஃபஅம்மல் முபீர் ஃபலா இஹாலுஹு இல்லா அன்த், கொலைகாரன் உன்னை தவிர வேறு யார் இருக்க முடியாதா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன கொலைகாரன் உன்னை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது என்று சொன்னார்கள்.
ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் எந்த பதிலும் என்ன செய்யல, சொல்லவில்லை. வந்த வாகனத்தில் ஏறி என்ன செஞ்சாரு, திரும்பி போனார் என்ற செய்தி என்ன செய்யணும் பார்க்கிறோம். இது இன்னொரு வகையில் ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் இடத்தில் இருந்த ஒரு ஈமானுக்கான ஒரு ஆதாரம், இல்லைன்னா மற்ற ரிசல்ட்டை என்ன செஞ்சிருக்கணும், வேறு மாதிரி சொல்லியிருக்க வேண்டும். இதே ஹஜ்ஜாஜ் பின் யூசுப்புக்கு இருந்த ஒரு மார்க் அறிவை பாருங்க, அவ்வளவு பெரிய கொடுங்கோலன், அவருக்கு இருந்த ஒரு மார்க் அறிவை பாருங்க. மரணிக்கிற நேரத்தில் அவரை சூழ உட்கார்ந்ததுடைய உள்ளத்துல என்ன இருக்கும், ஒரு கொலைகாரன் மரணிக்கிறார், ஒரு கொலைகாரன் மரணிக்கிறார், நிச்சயமா அவங்க சந்தோஷமா தான் இருந்திப்பாங்க. அப்ப ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் அந்த மக்களை எல்லாம் பார்த்துட்டு சொல்லிட்டு அல்லாட்ட துவா கேட்கிற, யா அல்லாஹ் அல்லாஹும் மஃபிர்லி, யா அல்லாஹ் எனது பாவங்களை மன்னிப்பாயாக, அல்லாஹும் மஃபிர்லி எனது பாவங்களை மன்னிப்பாயாக, என்னை நீ மன்னிக்க மாட்டா என்ற நம்பிக்கையில் இவர்கள் இருக்கிறார்கள். எப்படி என்னை நீ மன்னிக்க மாட்டா என்ற நம்பிக்கையில் இவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்ன. இது வந்து ஹஜ்ஜாஜ் யூசுப் எவ்வளவு கொலைகாரன் ஒரு பகுதி ஒரு பக்கம், ஆனா ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் சொன்ன வார்த்தையில ஒரு இல்ம் இருக்கிறது நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். நான் இதை என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், இல்மை போன்ற ஒரு ஒளி உலகத்தில் இருக்க முடியாது. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்கள், அதாவது இமாம் மாலிக் இடத்திலே என்ன ஒரு பரிந்துரை பேசி கல்வி கற்பதற்காக வருகிறார்கள், கல்வி கற்பதற்காக வருகிறார்கள். வருகிற நேரத்தில் நிபந்தனையா சொல்றாங்க, மூத்தா மாலிக்க மனநம் விட்டு வாங்கன்னு சொல்லு, அவர் அந்த தொகுத்த ஹதீஸ் நூலை மனநம் விட்டு வாருங்கள் என்று சொல்றாங்க. இமாம் ஷாஃபி அவர்கள் மனநம் விட்டு வராங்க, சிறிய வயசு 10-11 வயசுல என்ன செஞ்சாங்க, மனநம் விட்டுட்டு வந்தாங்க. அப்ப அவர் பார்த்து சொன்னாரு, இன்னி அராஃபி வஜ்ஹிக நூரன், உங்களுடைய முகத்திலே நான் ஒரு ஒளியை பார்க்கிறேன், ஒரு அல்லாஹ் தஆலா தந்த ஒரு ஜீனத்தையும் ஒரு ஒளியை பார்க்கிறேன். ஃபலா துத்ஃபிஹு பிதுல்மத்தில் மாசியா, பாவத்தின் இருளால் அதை அணைத்து விட வேண்டாம் என்றார். பாவத்தின் இருளால் அதை அணைத்து விட வேண்டாம் என்று சொன்னார்கள். இந்த செய்திகள்லாம் அன்புள்ள சகோதரர்களே, நம்ம நினைச்சிடக்கூடாது வெறும் மார்க்கப்பற்று, வெறும் சுய சிந்தனை இந்த இஸ்லாத்துக்கு என்ன செஞ்சிடாது, வழிகாட்டினார். வெறும் மார்க்கப்பற்று பல பொழுதுகளில் மார்க்கத்தை என்ன செஞ்சிடும், சீரழிச்சிடும். வெறும் மார்க்கப்பற்று நம்ம பார்க்கிறோம், 99 கொலை செஞ்சுட்டு வந்த ஒருவர் எனக்கு அல்லாஹ் தஆலா மன்னிப்பானு கேட்கிறார், என்ன சொன்னாரு, 99 கொலையா, உன்னை அல்லாஹ் மன்னிக்க மாட்டானா, அவர் எதுல சொல்லிப்பாரு, மார்க்கப்பற்றுல தான், குலகார இவன் அல்லாஹ் மன்னிப்பான், அவர் வச்சு அல்லாஹ் மன்னிக்க மாட்டானா, நீயே உசுரோட வரணும் அப்படி, அல்லாஹ் மன்னிக்க மாட்டேன்டா கம்ப்ளீட் பண்றேன்னு 100 ஆக்கி விட்டார். அதுக்கு பின்னாலே அவர்கள் உள்ள நான் இதோ 100 பேரை செஞ்சிட்டேன்னு தேடுது. அடுத்தது அவர் போனது யார்கிட்ட, ஒரு மார்க்க இல்முள்ளவர்கிட்ட, அவர்கிட்ட போய் கேட்ட நேரத்தில் நல்லா மன்னிப்பானே. இப்போ யோசிங்க, ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் அந்த வார்த்தையும் இந்த இடத்தையும் யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் உன்னையும் அல்லாஹ் என்ன செய்வான், மன்னிப்பான். இது இல்ம் இந்த இடத்துல என்னது சேருது, இவர்கள் என்னை மன்னிக்க மாட்டான் நினைக்கிறாங்க, அல்லாஹ் என்னை மன்னித்துக்கொள்ளு ஹஜ்ஜாஜ் பின் சொல்றாங்க. இங்க 100 கொலை நடந்திருக்குது, அறிஞர் என்ன சொல்றாரு, அல்லாஹ் உன்னை மன்னிப்பான், ஆனால் பாவம் செய்ய தூண்டக்கூடிய இந்த ஊர்ல இருந்து என்ன செஞ்சிடணும், வெளியே போய்விட வேண்டும் என்று அட்வைஸ் பண்ணதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நாம நினைத்து விடக்கூடாது வெறும் மார்க்கப்பற்றும் அல்லது நல்லா சிந்திக்க முடியும் என்பதற்காக வேண்டியும் இந்த தீன் எங்களுக்கு என்ன செஞ்சிடும், முழுசா வந்து சேர்ந்துடும் நினைச்சிடக்கூடாது. மார்க்க அறிவுன்றது தேடுதன் மூலமும் மஜ்லிஸ்களில் உட்காருவதன் மூலமும் வாசிப்பின் மூலமும் கிடைக்கக்கூடிய ஒன்றுதான் மார்க்க அறிவு. இந்த மார்க்க அறிவை நாங்கள் எந்த அளவுக்கு அப்டேட் பண்ணிக்கொள்றோமோ அந்த அளவுக்கு எங்கள்கிட்ட உறுதி வெளிப்படும், எங்கிட்ட என்ன செய்யும், மார்க்க உறுதி வெளிப்படும். இந்த தீன் என்ற நியமத்தை நாம எந்த ஒன்றுக்காகவும் இழக்க மாட்டோம். ஆனா ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும், அல்லாஹ் உங்களுக்கு ஒரு நியமத்தை தந்த பிறகு இவரும் நல்லா அவரும் யோசிக்கிறாரே, அப்படி இவர் இப்படி யோசிக்கிறாருன்னு யோசிக்க கூடாது. அல்லாஹ் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நியமத்தை என்ன செஞ்சுக்கிறான், வைத்திருக்கிறார். அந்தந்த நியமத்தின் அடிப்படையில் தான் அல்லாஹ் விசாரிக்க போகிறான். அவர்கிட்ட கேட்கிற அதே கேள்வி உனக்கு என்ன இல்லை, உன்னிட்ட கேட்கிற அந்த கேள்வி அவருக்கு இல்லை, அவருடைய ஜஹலு கேப்ப அவருக்கு கேள்வி இருக்கும், உன்னோட இல்மு கேப்ப உன்னிடத்துல என்ன செய்யும் கேள்வி இருக்கும். அல்லாஹு தஆலா வேகமா தண்டிப்பது யாரை, அறிவு கொடுக்கப்பட்டவர்களை தான். அல்லாஹு தஆலா தண்டிப்பதற்கு கொஞ்சம் காலம் எடுப்பது யாரை, ஜஹலோடு இருப்பவர்களுக்கு. ஏன்னா உனக்கு உதுர் ஹலாஸ் உனக்கு வந்தாச்சு, உனக்குரிய இல்மு உனக்கு என்ன செஞ்சாச்சு, வந்தாச்சு என்பதை நாம் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். இதனால் தான் அவ்வளவு பெரிய மார்க்க அறிஞராக இருந்தவர்கள் எல்லாம் ஒரு இல்முடைய விஷயத்தோடு மிகப்பெரிய சிந்தனை எடுத்த இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா அவர்கள், இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா அவர்கள் நினைச்சு பாருங்க. இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா எவ்வளவு ஹதீஸ்களை தேடினவர், அவர் ஒரு மஜ்லிஸ் அவர் வயது போன ஒரு காலத்தில் அந்த மஜ்லிஸ்ல உட்கார்ந்திருக்கிறார். ஒருத்தர் சொல்றாரு, நீங்க எனக்கு இந்த ஹதீஸை சொன்னீர்கள், அவருடைய மாணவர்கள் ஒருவர் சொல்றாரு, இந்த ஹதீஸை நீங்க எனக்கு அறிவித்தீர்கள் என்று இஸ்னாத ஃபுல்லா சொல்றாரு. இமாம் முஸ்லிம் இல்லைன்றார், நான் அப்படி ஒரு ஹதீஸை உங்களுக்கு என்ன செய்யல, சொல்லவில்லை. சொன்ன பின்னால இமாம் முஸ்லிமுக்கு ஒரு பெரிய ஒரு கவலை, இந்த கவலை வந்து உண்மையிலே மார்க்கப்பட்டுள்ள ஒருவருக்கு தான் வரும். ஏண்டா, லட்சக்கணக்கான ஹதீஸை அறிவித்த ஒருவர் பெருமை பிடிச்சிருக்கணும், எப்படி
அவருடைய ஒரு சிறந்த மாணவர் ஒருத்தர், நீங்கள் எனக்கு இந்த ஹதீதை சொன்னீர்கள் என்று இஸ்னாத் அப்படியே ரசூலுல்லாஹி வரைக்கும் என்ன செய்யறாரு சொல்றாரு. மா முஸ்லிம் என்ன சொல்றாரு, நான் அப்படி ஒரு ஹதீதை என்ன செய்யல சொல்லவில்லை என்றார். சொன்ன பின்னாலே மா முஸ்லிமுக்கு ஒரு தடுமாற்றம். சாதாரண ஒரு மாணவர், ஒரு நெருக்கமான மாணவர் என்ன செய்யறாரு, இது சொல்றாரு. இந்த கவலையில் தன்னை வீட்டுக்கு போறாரு, கதவை பூட்டிக் கொள்கிறார், ஈத்தம்பழங்களை கொஞ்சத்தை வைக்கிறார், எழுதின கையெழுத்து பிரதிகள் ஒவ்வொன்றையும் பிறற்றாரு. எங்க இந்த ஹதீஸ் எனக்கு கிடைச்சது, இத்தனைக்கும் ஒரு ஹதீஸ் வந்து நான் சொல்லலேன்ட்டார். ஆனா உள்ளத்துக்குள்ள என்ன செஞ்சுட்டு ஒரு சந்தேகம் அவருக்கு வந்துட்டு ஹதீஸ்களை என்ன செய்யறாரு, ஒவ்வொன்றாக இமாம் முஸ்லிம் பிறற்றாரு. பிறட்டி 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 பார்க்கிற நேரத்தில் அவருக்கு ஹதீஸ் கிடைக்கல. ஆனா இமாம் முஸ்லிம் அன்றைய ஃபஜ்ரில் மௌத், எப்படி அன்றைய ஃபஜ்ரில் அவர் மரணித்து விட்டார். ஹதீஸ் அவருக்கு கிடைக்கல. ஆனா இமாம் முஸ்லிமுடைய கடைசி இரவாக அந்த இரவு என்ன செஞ்சது இருந்த வரலாற்று நம்ம என்ன செய்யறோம் பார்க்கும். அன்புள்ள சகோதரர்களே, எவ்வளவு பெரிய இல்முடைய ஒரு தாகம் இருந்திருந்தால், தான் சொன்ன ஒரு செய்தி தான் சொல்லவில்லை என்று சொல்லிவிட்டேனோ என்ற சந்தேகம் அறையை பூட்டி அவருக்கு ஹதீஸை தேட வைக்குது. தேடி இறுதி நிலை அவருடைய மரணத்தை அல்லாஹு தஆலா என்ன செய்யறா அதுல ஆக்கினான் என்பதை பார்க்கிறோம். இமாம் இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹ் சொல்வார்கள், அவர் எரித்த விளக்கு அந்த எண்ணெய் தீர்ந்து அப்படியே அணைகிற நேரத்தில் இமாம் இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் மரணித்தார்கள் சொல்லுவோம். எழுதிக்கண்டே கண் குருடான நிலையில் தான் இமாம் இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்ன செய்தார்கள், மரணித்தார்கள். அன்புள்ள சகோதரர்களே, நான் இதை சொல்ல வருவேன் என்றால், இல்முடைய தாகத்தை அல்லாஹு தஆலா ஒரு இடத்துல உங்களுக்கு ஏற்படுத்திட்டாண்டா அதை விட ஒரு சிறப்பு இருக்க முடியாது, அதை விட ஒரு ஞாபத் இருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஞாபகத்தான், அதுவும் இந்த குறிப்பாக நம்ம எல்லாம் உலகத்தை நல்ல முறையில் படித்தவர்கள், நல்லா வாசித்தவர்கள், அதுக்காக காலத்தை எல்லாம் ஒதுக்கினவர்கள், அதுக்காக காலத்தெல்லாம் ஒதுக்கினவர்கள். இப்ப அல்லாஹ் பல சந்தர்ப்பத்தை ஞாபகத்தை உங்களுக்கு தேடி கொண்டு வந்து என்ன செஞ்சுக்கிறான், வைத்திருக்கிறான். இந்த தீனை படிப்பதற்கு, இந்த சரியாவை படிப்பதற்கு அல்லாஹ் தஆலா கொண்டு வந்து என்ன செய்தான், வைத்திருக்கிறான். இப்படிப்பட்ட நிலையில் எங்களுடைய நிலை என்ன இருக்குதுன்னு பார்த்தா, எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு லேசாக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவுக்கு சோம்பலாயிட்டிருக்கிறோம். எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு லேசாக்கிறோமோ, அதாவது எல்லாம் சொல்லி முடிந்து ஒரு 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 சின்ன உதாரணம் சொல்கிறேன், எந்த அளவுக்கு இல்மு தேடுவது எங்களுடைய ஆர்வம் இருக்கின்ற. ஒருத்தர் வந்து ஒரு சஞ்சிகை வாங்குறாரு, ஒரு கற்றை சம்பந்தமான ஒரு சஞ்சிகை. அந்த சஞ்சிகை வாங்கிவிட்டு அதுக்காக வேண்டிய ஒரு பத்திரிகை கொடுத்து அந்த சஞ்சிகை வாங்குறாரு, வாங்கிட்டு தமிழ் சஞ்சிகா வாங்கிட்டு அதில் உள்ள கற்றை நீங்க என்ன சொல்லிக்கிறீங்கன்னு கேட்கிறாரு அவர்கிட்ட. அந்த ஒரு ஆசிரியர், எழுதின ஆசிரியர் அங்கே இருக்கிறார், அவர்கிட்ட என்ன கேட்கிறாரு, இதில் நீங்கள் என்ன சொல்லிக்கிறீங்கன்னு கேட்குறாரு. அப்போ என்ன தெரியுமா, பணத்தை கொடுத்து பேப்பரை வாங்கிட்டாச்சு, வாசிக்கிறதுக்கு சோம்பல், வாசிக்கிறதுக்கு சோம்பல், இதில் நீங்கள் என்ன சொல்லிக்கிறீங்க, அந்த சுருக்கத்தை தந்துட்டீங்கன்னா லேசாக இருக்கும்ன்றாங்க. அதே நேரத்தில் ஒருத்தர் சொல்ல 10 நிமிஷம் ஓடியோலாம் போட்டுருவான, மக்கள் யாரும் கேட்க மாட்டாங்கன்றான். ஒரு 5 நிமிஷம் ஓடியோ என்ன செய்ய போடுங்க அப்படின்னு. இப்போ எல்லாரும் இன்ஸ்டாகிராமுக்கு போயிட்டாங்க, ஏன் இன்னல் ஹம்தல் அளவு அந்த இன்ஸ்டாகிராம் முடிஞ்சிருது, விளங்கிட்டா, 1 நிமிஷத்தில் அதனூடாக படிக்கிறாங்களா, அதனூடாக படி, இன்னொருத்தில் வேற ஒரு கிரேமெண்ட் வரும், அது வந்து 30 செகண்ட், அது வந்து என்ன 30 செகண்ட். ஆக நம்மளே ஏமாத்திக்கொள்ற வேறு ஒன்றுமே இல்லை. ஆக சுருக்கம் என்ன தெரியுமா, நம்மளை நம்மளை ஏமாத்திக்கிறதுக்கு சைத்தான் ஒவ்வொரு பிளேனாக வச்சு. ஒரு அறிஞர் சொல்கிறார், நீ ஒரு கெட்ட பாதையில் போக வேண்டும் என்பதற்காக சைத்தான் உனக்கு 99 ஹைரான பாதைகளை திறப்பானா. எப்படி, நீ ஒரு கெட்ட பாதையில் போக வேண்டும் என்பதற்காக 99 ஹைரான பாதைகளை சைத்தான் உனக்கு திறந்து 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 காட்டுவான். ஏன், அந்த ஹைர் அப்படியே உனக்கு வச்சு அதெல்லாம் திறந்து மெயின் கேட் எது தெரியுமா, அந்த ஷர்ருடைய கதவாக அதை என்ன செய்ய விரிக்கும். இதுதான் நமது மிக முக்கியமா மிக பெரிய ஆர்வமாக நமக்கு என்ன செய்து இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ மார்க்க அறிவை படிப்பதற்கு இவ்வளவுக்கு இவ்வளவுக்கு சந்தர்ப்பம் வந்த பின்னாலும் இந்த தீனுடைய இந்த இதுதான் நம்மளை உறுதிப்படுத்தும் என்ற எண்ணம் நமக்கு என்ன இல்லை என்பதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இது நம்ம மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய இன்னொரு செய்தி. அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, மூன்றாவது செய்தி, ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எப்படி எப்படியெல்லாம் நாம் ஞாமத்தை புறக்கணிக்கிறோம், நமது தீன் என்ற அந்த ஒரு ஆற்றலை புறக்கணிக்கிறோம், அல்லாஹு தஆலா எப்படியெல்லாம் ஆற்றலையும் ஞாமத்தையும் ஒவ்வொருத்தரையும் செலக்ட் பண்ணி அல்லாஹு தஆலா கொடுக்கிறான் என்பதற்கு ஒரு 5, 6 அல்லது 10 வருடங்களுக்கு முன்னால அரபு உலகத்திலே நடந்த ஒரு சம்பவம் நம்ம தமிழ்லேயும் மொழிபெயர்த்திருந்தோம். நீண்ட காலம் என்பதனால் அதை திருப்பி நான் இங்கே சொல்லலாம்னு நினைக்கிறேன். ராஷித் என்ற ஒரு சகோதரருடைய சம்பவம், நம்ம அந்த நேரத்தில் படித்த நேரத்தில் உண்மை சம்பவமாக அது ஆதாரமாக நம்ம உறுதிப்படுத்திய சம்பவம், அல்லாஹு ஆலம். ராஷித் என்ற ஒரு சகோதரரை பற்றி ஒரு செய்தி. அந்த சகோதரர், அதாவது ஒரு விளையாட்டுத்தனமாக வெகுளித்தனமாக குடும்ப விஷயங்களெல்லாம் கவனம் இல்லாமல் இருந்த ஒரு சகோதரர், அதாவது எந்த ஒரு மரியாதை ஒரு முறையாக நடக்காத ஒரு சகோதரர், அரபு சகோதரர்.
இப்படி இருக்கிற நேரத்தில் அவரோட ஒய்ஃப் வந்து ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறாங்க, அதாவது கர்ப்பிணியாக இருக்கிறார்கள். அவங்களுடைய அந்த குழந்தை வந்து ஒரு முடமான, ஒரு கண்குருடான ஒரு குழந்தையாக பிறகு, முடமான ஒரு கண்குருடான ஒரு பிள்ளையாக அந்த குழந்தை என்ன செய்யுது, பிறக்குது. பிறந்த அந்த நாளில் இருந்து இவருக்கு ஒரு வெறுப்பு அந்த பிள்ளையில. ஆனா இப்படி ஒரு பிள்ளையா நம்மளுக்கு ஒரு பிள்ளை என்ன செஞ்சுட்டு வந்துட்டு, இப்படி ஒரு பிள்ளை நமக்கு வந்து ஒரு பிள்ளை பிறந்து விட்டதே என்று ஏற்கனவே இருந்த அந்த மோசமான குணங்களை இன்னும் என்ன செய்யறாரு, வளர்த்து கொள்றார், கணக்கு இல்லாமல் இருக்கிறார். ஆனால் பெற்றெடுத்த தாய் எப்பொழுதும் வந்து அந்த பாசத்தை என்ன செய்வா, அதிகமாயிருப்பா. அவ என்ன செய்யறான்னு சொன்னால், இந்த குழந்தைய வந்து நான் ஒரு மார்க்கப்பற்றுள்ள நல்ல படித்த ஒரு தீனுள்ள ஒரு குழந்தையாக நான் என்ன செய்வேன், வளர்ப்பேன். அவன் மனதால் என்ன செஞ்சிட்டா, முடிவெடுத்துட்டா. இந்த தந்தையுடைய புறக்கணிப்புக்கும் நையாண்டிகளுக்கு மத்தியில அந்த புள்ளையை தீனோட என்ன செய்யறான், அந்த தாய் வளர்க்கிறார். இந்த குழந்தை வளர்ந்த காலத்தை இவருக்கு நினைச்சு பார்க்க முடியாத அளவு அவ்வளவு வேகமா அந்த குழந்தை என்ன செஞ்சிட்டு, ஒரு 9-10 வயசு என்ன செஞ்சிட்டு அடைஞ்சிட்டு. ஒரு நாள் இந்த தந்தை என்ன செய்யறார் என்று சொன்னால், வீட்டில் இருந்துட்டு வெளியே எங்கேயோ போக வேண்டிய ஒரு சந்தர்ப்பம், இவரை போக கிடைக்கல, ஒரு திருமண வைபவம் போக கிடைக்கல, சும்மா உடைய நல்ல பள்ளிக்கு போறதும் இல்லை, தொழுறதும் இல்லை, எதுவும் இல்லை. அந்த நேரத்தில் தாய் சொல்றா, நீங்க வந்து மகனை என்ன செய்ய, மகனை பள்ளிக்கு அழைச்சிட்டு போங்கன்றார். மகனை பள்ளிக்கு அழைச்சிட்டு போங்கன்றார். இவர் யோசிக்கிறாரு, சரி மகனை கூட்டிட்டு என்ன செய்வோம், பள்ளிக்கு போவோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரார். மகனை அழைத்து கொண்டு பள்ளிக்கு போவோம்ன்ற ஒரு முடிவுக்கு அவர் என்ன செய்யறார், வருகிறார். அந்த நேரத்தில் இவர் வந்து மகன் கையை பிடிக்கிறார், மகன் உடனே கையை எடுத்துட்டான், பழகிட்டு தந்தையுடைய கையெண்டு. அப்படின்னா என்ன, இதுவரை காலமும் கையை பிடித்து ஒரு மஸ்ஜிதுக்கு அவர் அழைத்து சென்றது இல்லை, இதுவரை காலமும் அவருடைய கல்வியில எந்த விதமான பங்களிப்பும் செய்ததில்லை, புள்ள கையெடுத்துட்டு. அவர் திருப்பி என்ன செய்யறாருன்னு சொன்னா, அது சொல்றார். அவர் அந்த பிள்ளைகிட்ட பேசி கையை பிடிச்சிக்கிட்டு பள்ளிக்கு என்ன செய்யறாரு, கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போய் அந்த புள்ள போய் மஜ்லிஸ் அந்த பள்ளிக்குள்ள போய் ஒரு இடத்துல வந்து உட்காரு, உட்கார்ந்துட்டு 2.5 சுன்னத்துலது உட்கார்ந்துட்டு தந்தை பக்கத்துல உட்கார்றாரு. புள்ள வந்து குர்ஆனை எடுத்து கேட்குது, குர்ஆனை எடுத்து கேட்குது. இவர் குர்ஆனை எடுக்கிறார். எடுத்துட்டு இவருக்கு இந்த குர்ஆனில் வெள்ளிக்கிழமை சூரத்துல் கஹஃப் ஓதணும், அவருடைய சிறப்பு இதை பற்றி எதுவுமே அவருக்கு என்ன, அதெல்லாம் அவருக்கு தெரியாது. ஆனால் அந்த அவர் பார்த்து கொண்டிருப்பதை சொல்கிறாரு, என் குழந்தை ஹாலிது நினைக்கிறோட பிள்ளை சாலிம் குர்ஆனை எடுத்துச்சு, கண்ணை மூடிக்கொண்ட நிலையிலேயே குர்ஆனை என்ன செஞ்சது, பிரட்டியது, சூரத்துல் கஹஃபை திறந்தார். நான் பார்த்துட்டு நேரத்தில் கண் குருடான நிலையில் சூரத்துல் கஹஃப் அந்த புள்ளை என்ன செய்யுது, திறந்து அதை மனநத்தில் ஓதியதை கண்ட பொழுது எனக்கு சாறை சாறையாக கண்களில் என்ன செஞ்சது, அப்படியே கண்ணீர் வடிந்து கொண்டே இருந்தது. ஆனால் பார்வை உள்ளவன் இப்படி தந்தை எந்த பிள்ளையை வந்து நான் முடமாகவும் கண்குருடாகவும் ஒரு முறையற்ற பிள்ளையை நினைச்சேன், அந்த பிள்ளையுடைய மாற்றம் இந்த அளவுக்கு குர்ஆன் ஓதுற அளவுக்கு இருந்திருக்கேன்னு சொன்னான். ஏண்ட கையை பிடிக்காமல் அந்த புள்ள ஒரு இடத்துக்கு வந்து இருந்து குர்ஆன் ஓதக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கேன்னு சொன்னால், நான் எவ்வளோ பெரிய ஒரு நஷ்டவாளியாக என்ன செய்திருக்கிறேன், ஆகியிருக்கிறேன் அப்படி என்று சொல்லி வேதனையோடு அன்றைய நிமிடம் அவர் முடிவெடுக்கிறார், இனி நான் 5 நேரம் என்ன செய்யணும், பள்ளிக்கு போக வேண்டும், தொழ வேண்டும், குர்ஆன் ஓத வேண்டும், தீனுடைய இந்த லைஃப்ல நான் என்ன செய்ய வேண்டும், வாழ வேண்டும் என்ற ஒரு முடிவோடு வாரார். அன்புள்ள சகோதரர்களே, நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும், அல்லாஹ் நமக்கு ஒரு அருளை சில பொழுதுகளில் திருந்துவதற்காக தந்திருப்பான். குறைதான், அந்த பிள்ளை கண் பார்வை இல்லை என்பது குறை, ஆனா பார்வையுள்ள குழந்தையாக பிறந்திருந்தா நீ திருந்திருப்பே தெரியாது. ஆனா கண் பார்வை இல்லாத ஒரு குழந்தையின் காரணமாக இந்த ராஷித் என்பவருடைய மாற்றம் என்ன செய்கிறது, ஏற்படுகிறது. ஆனால் அவர் என்ன முடிவு சொல்றார் என்றால், மார்க்க பற்றோடு மிகவும் அன்போடு ஆசையோடு வளர்த்த அந்த குழந்தை 11-12 வயசுல மௌத் ஆயிட்டு, 11-12 வயதில் அந்த குழந்தை வந்து மரணிச்சிட்டு. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு குழந்தையை கொடுத்து அவர்ல பெரியோர் மாற்றத்தை கொடுத்துட்டு குழந்தை அல்லாஹு தான் என்ன செஞ்சிட்டான், எடுத்து விட்டான் என்ற செய்தி அவர் சொல்றாரு. இதை நம்ம தமிழ்லையும் என்ன செய்தோம், மொழிபெயர்த்து போட்டோம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு ஒரு தௌஃபீக் செய்ய நினைத்தால், எங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்க நினைத்தால், அல்லாஹ் நிறைய அருள்களெல்லாம் நம்மளுக்கு பக்கத்துல எல்லாம் கொண்டு வந்து என்ன செஞ்சிருப்பான், சேர்த்திருப்பான். ஆனால் நாங்கள் வந்து கெட்டவர்களாகவும் அல்லது நல்ல சிந்தனையற்றவர்களாகவும் மோசமானவர்களாக இருக்கிற நேரத்தில் அந்த அருள்களையெல்லாம் நம்ம என்ன செய்ய மாட்டோம், உணரமாட்டோம். எப்பொழுது உணர்வோம் என்று சொன்னால், இந்த சந்தர்ப்பங்களை எல்லாம் தவற விட்டு பின்னர் ஒரு ஆசை வரும், படிக்கணும் என்று
அப்ப இந்த சந்தர்ப்பங்கள் எதுவுமே என்ன செய்யாது, நமக்கு இருக்காது. இந்த தீனை பின்பற்றக்கூடிய சூழலும் நமக்கு என்ன செய்யாது, இருக்காது என்கின்ற நிலை வருகிற நேரத்தில் நாம மோசமானவர்களாக என்ன செய்வோம், அல்லாஹ்விடத்தில் கருதப்படுவோம். இறுதியாக அன்புள்ள சகோதரர்களே, ஒரே ஒரு செய்தியை நான் சொல்லிக் கொள்கிறேன். இது நான் ஏற்கனவே சொன்ன ஒரு செய்தி தான், ஆனால் மிக நீண்ட காலம். அபூ மஹ்சன் அல் அஸதி ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய செய்தி, எப்பொழுதுமே அல்லாஹ்வுடைய அருளிலே நாங்கள் நிராசை அடையக்கூடாது. அல்லாஹு தஆலாவுடைய நியமத்திலும் அல்லாஹ்வுடைய அருளிலும் என்றைக்கும் நம்ம நிராசை அடையக்கூடாது. நான் இதுக்கு பின்னால் என்னால் படிக்க முடியாது, என்னால் விளங்க முடியாது, என்னால் வளர முடியாது, என்னால் தீனில் என்னது நிற்க முடியாது அப்படி சொல்ல முடியாது. ஒரு அறிஞர் சொல்கிறார், அதாவது அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டின் 20 வருட காலம் நான் போராடினேன். தஹஜ்ஜத்துடனும் வித்ருத்துடனும் 20 வருட காலம் போராடினேன். அந்த இபாதத்தில் 20 வருட காலங்கள் நான் இன்பம் அனுபவித்தேன். போராட்டம் 20, முடிவு 20 வருஷம். அல்லாஹு தஆலா எப்படியோ அந்த அதாவது சிறு தௌஃபீக், அல்லாஹ்வுடைய ஒரு தௌஃபீக் ஒன்றைக்கு அல்லாஹ் கொண்டு வந்து சேர்ப்பானது. ஆனால் எங்களுடைய இஹ்லாஸ் அல்லாஹு தஆலா என்ன செய்வான், பார்ப்பான். எங்களுடைய உள்ளத்தில் உள்ள அந்த உணர்வை அல்லாஹு தஆலா பார்ப்பான். எந்த ஒரு பாவத்திலிருந்து விலகுவதாக இருந்தாலும் சரி, எந்த இடத்திலிருந்து நம்ம போவதாக இருந்தாலும் அந்த உள்ளத்திலுடைய இஹ்லாஸை பார்ப்பான். எங்களோட பிரச்சனையே என்ன, எந்த துவா கேட்டாலும் எதிலிருந்து தவிர்க்கிறேன் நினைச்சாலும் இஹ்லாஸ் என்ன அதில் இல்லை. எதிலிருந்து தவிர்க்கிறேன் நினைச்சாலும் அதுக்குள்ள நமக்கே விடுதலை பெற விருப்பம் இல்லை. யாரெல்லாம் வட்டியிலிருந்து காப்பாத்து, உடனே அந்த பிஸ்னஸ் ஞாபகம் வந்துடும். வட்டியில் நடக்கிற பிஸ்னஸ் இவர் 2 வருஷம் போட்டு அது பிறகு காப்பாத்தின மாதிரி என்ன ஒரு ஃபீலிங், துவா கேட்கறது யாரெல்லாம் இந்த வட்டியிலிருந்து எப்படியாவது காப்பாத்தினுக்குள்ள அந்த நம்ம செஞ்சுட்டு இருக்கிற பிஸ்னஸ் முடிகிறதுக்கு 1 வருஷம் இருக்குது. அதனால 1 வருஷத்துக்கு பிறகு இதுக்கு பிறகு வட்டியே நம்ம என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. எப்படி எல்லாம் காப்பாற்றுவான், உனக்கே அதுலேருந்து வெளியே வர எண்ணம் இல்லை. உனக்கு அது ஒரு யாரெல்லாம் எப்படியா எனக்கு சினிமா என்ற சோதனை காப்பாத்து, கடைசியாக ஒரு படம் ரிலீஸ் ஆகிக்கிற தலைக்கு வந்துருக்கு அது மட்டும்தான். அதோட இதுக்கு பிறகு என்ன செய்யறதில்லை, பார்ப்பதில்லை. எப்படி எல்லாம் அவங்களே காப்பாற்றுவான். பிரச்சனை என்ன தெரியுமா, துவா கேட்கிற அல்லாட்டு இஹ்லாஸா கேட்கிற நினைச்சுக்கிறது, ஆனா உள்ளத்துல ஒரு மாசம் விதிவிலக்கு, 2 மாசம் விதிவிலக்கு, 1 வருஷம் விதிவிலக்கு, இது மட்டும் அது மட்டும் இப்படி என்று இருக்கிறது. அல்லாஹ்வுத்தால என்ன செய்ய மாட்டான், கபூல் செய்ய மாட்டான். ஏன்னா அல்லாஹ்வுத்தால யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்ற நேரத்தில் அவர் கால ரப்பி சஜ்னு அஹப்பு இலை மிம்மா யதுஉனனி இலை, இவர்கள் அழைக்கக்கூடிய விபச்சாரத்தை விட நான் சிறைச்சாலையில் என்ன செய்யறேன் இருந்துறேன் என்று சொன்ன நேரத்தில் அல்லாஹ்வுத்தால என்ன சொல்றான், அவர்களை நாம் இந்த பாவத்தை விட்டும் காப்பாற்றினோம். ஏன் தெரியுமா, அவர் இஹ்லாஸ் உள்ள அடியார்களில் ஒருவராக இருந்தார். விடணும் என்பதில் 100% உறுதியாக அவர் இருந்தார். சிறைச்சாலை சென்றாலும் சரி, இந்த மாதிரி ஒரு நிலை இருந்தால் அல்லாஹ் ஒரு நாள் இல்லாது விட்டால் ஒரு நாள் காப்பாற்றுவான் என்பதற்கு ஒரு ஆதாரம் இசாபா ஃபி தமீது சஹாபா என்ற அந்த நூலில் இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி தன் வரலாற்று குறிப்பிலே சொல்லக்கூடிய ஒரு செய்தி தான். அபூ மஹ்சன் அல் அஸதி என்ற ஒரு நபித்தோழர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே இந்த சாராயம் குடிப்பதற்காக தண்டனை வழங்கப்பட்ட ஒரு நபித்தோழர். அபூபக்கர் ரலியல்லாஹு காலத்தில் இதே தண்டனை, உமர் ரலியல்லாஹு காலத்தில் இதே தண்டனை. இப்படி போய்கொண்டிருக்கிற நேரத்தில் இவர் வந்து உமர் இல்லாமல் நாடு கடத்துறாங்க, இவரை வந்து நாடு கடத்துறாங்க. அதாவது அப்ப காதிசியா யுத்தம் நடக்கிற நேரம், நாடு கடத்துறாங்க. அந்த யுத்தத்தில் வச்சு காதிசியால வச்சு சாதி பின் அபி வக்காஸ் தலைமை தாங்கி கண்டிக்கிறாங்க. அதனால அந்த இடத்துல இவரை வந்து நாடு கடத்தி அங்க வந்து அவருக்கு என்ன அதாவது விலங்குகள் இடப்பட்டு வைக்கப்படுற, ஏன்னா இவர் வந்து சாராயத்தை விட போவதில்லை என்பதனால் நபித்தோழர். ஆனா அவரை வந்து வச்சுட்டார், இவரால் சாராயத்தை விட்டுக்கல. ஆனா ஒரு விஷயம், நம்ம சாராயத்தை விடையலான்றதுக்காக இஹ்லாசை விட்டக்கூடாது. சாராயத்தை விடையலான்பதற்காக வேண்டி இஹ்லாசை விட்டு விடக்கூடாது. ஒரு பாவத்தை விட முடியாதுன்னு சைத்தான் சொல்வதற்காக வேண்டி இஹ்லாசை முயற்சியை என்ன செய்யக்கூடாது, விட்டு விடக்கூடாது. இவர் விலங்கில் இருக்கிற நேரம் அந்த தொடர்ச்சியான அந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. 3 நாட்கள் 4 நாட்கள் தொடர்ந்த பல அந்த பாரங்களாக அந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஒரு நேரத்தில் அபூ மஹ்சன் அஸ்ஸதிக்கு ஒரு வெறுப்பு, எப்படியாவது இந்த ஜிஹாது களத்தில் போய் நான் ஷஹீதாகி மௌத்தாகிடும். இந்த ஜிஹாது களத்தில் உண்மையா இருந்திருக்கிறார், உள்ளத்தால உண்மையா இருந்திருக்கிறார். எப்படியாவது இந்த ஜிஹாது களத்தில் போய் நான் ஷஹீதாகி நான் மரணித்து விட வேண்டும் நினைக்கிறார், ஆனா விட மாட்டான். அப்போ சாயிது பின் அபி வக்காஸ் போர்க்களத்துக்கு போன பின்னால் அவருடைய மனைவியை அழைக்கிறார். விலங்கில் இருக்கக்கூடிய இந்த அபூ மஹ்சன் அஸ்ஸதி மனைவிட்ட ஒரு சொல்றாரு, என்னை அவிழ்த்து விடுங்க, நான் அல்லாவை முன்னிறுத்தி உங்களுக்கு சாட்சி பகர்கிறேன், நான் இந்த யுத்த காலத்தில் நான் கலந்து கொள்ள வேண்டும், இந்த யுத்த காலத்தில் நான் கலந்து கொள்ள வேண்டும், அந்த யுத்த காலத்தில் நான் ஷஹீதாக வேண்டும், என்னை அனுப்பிடுங்க. அப்படி நான் ஷஹீதாகாமல் வெற்றி கிடைக்கும் என்றால் நிச்சயமாக நான் இந்த இடத்திற்கு திரும்பி வந்து விடுவேன். நீங்க அதுக்கு மாற்றம் செஞ்ச மாதிரி ஆக மாட்டீர்கள் என்று வாக்களிக்கிறார். பல முறை யோசித்து விட்டு அந்த மனைவி என்ன செஞ்சாங்கன்னா அபூ மஹ்சன் அஸ்ஸதியை அவிழ்த்து விடுகிறார். அங்கே இருந்து அவருக்கு ஒரு வாகனமும் கொடுத்து ஆயுதத்தையும் கொடுத்து அவரை யுத்த காலத்துக்கு அனுப்புறார். சஅத் இப்னு அபி வக்காஸ் பார்த்து விடக்கூடாது என்பதற்காக தன் முகத்தையெல்லாம் என்னது சுத்தி கொண்டு அந்த யுத்த காலத்தில் திரும்பி போக எண்ணம் இல்லாதவர் எப்படி போராடுவார், திரும்பி போற எண்ணம் இல்லாதவர் எப்படி ஒரு ஜிஹாது காலத்தில் போராடுவாரோ அப்படி ஒரு போராட்டத்தை அவர் என்ன செய்யறாரு,
அந்த இடத்துல கொடுக்கிறார். அப்படி என்றால் ஒரு ஒரு பாவிதான், அவர் பாவம் செய்த மனிதர் தான், ஆனா உள்ளத்துல அல்லாஹூத்தால அப்படி ஒரு தௌஃபீக் அல்லாஹூத்தால அந்த ஜிஹாத்ல செஞ்சிட்டான். அப்படி ஒரு யுத்தம் அவர் செய்தார். முஸ்லிம்கள் அன்றைக்கு வெற்றி பெற்றதற்கு காரணமானவர்களில் இவரும் ஒருவராக மாறுகின்ற அளவு, முஸ்லிம்கள் அன்றைக்கு வெற்றி பெற்றதற்கு காரணமானவர்களில் இவரும் ஒருவராக மாறுகின்ற அளவில் அப்படிப்பட்ட ஒரு யுத்தத்தை அவர் என்ன செய்கிறார், செய்கிறார். செய்து முடிந்த பின்னால் மிக வேகமாக, வெற்றியின் பின்னால் வேகமாக வந்து தன் விலங்குகளை தான் மாட்டிக்கொண்டு அந்த இடத்துல என்ன செஞ்சிடறாரு, தன் இல்லத்துக்கு வந்து உட்கார்ந்துறார். சஅத் பின் அபி வக்காஸ் ரழியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு வராங்க. தன் மனைவி இடத்தில் யுத்தகலத்துடைய செய்திகளை எல்லாம் பேசுறாங்க. பேசுற நேரத்தில் அல்லாஹு தஆலா மலக்குமார்களை அனுப்பி எங்களுக்கு உதவி செய்தானோ என்று நினைக்கக்கூடிய அளவில் சில மனிதர்கள் என்ன போராடினாங்க என்று சொல்லி, ஒருவருடைய அடையாளத்தை சொல்லி முகத்தை கவர் பண்ணிக்கணும் போராடினாங்க என்ற செய்தியை என்ன செய்யறார் சொல்றாரு, வல்லாஹி அபு மஹ்சன் அல் அசதி விலங்கில் இல்லை என்றால், அவர் விலங்கில இல்லை என்றால் அவர் தான் வந்து யுத்தம் செய்திருப்பார் நான் சொல்லி இருப்பேன். அவர் விலங்கில இல்லை என்றால் அவர் தான் வந்து யுத்தம் செய்திருப்பார் நான் சொல்லி இருப்பேன். அப்படி என்று சொன்ன நேரத்தில் மனைவி சொல்றார், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் தான் அவரை என்ன செஞ்சேன், விலங்கிலிருந்து அகற்றி அனுப்பினேன்னு சொன்னாங்க. இந்த வார்த்தையை சொன்னவுடன் சஅத் பின் அபி வக்காஸ் அவர்கள் நேர் அபு மஹ்சன் அசதியிடத்திலே போனார்கள். போய் விலங்குகள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, அவிழ்த்து விட்டு சொன்னார்கள், அல்லாவின் மீது ஆணையாக இந்த உலகத்தில் விரும்பிய இடத்துக்கு நீங்க என்ன செய்ய போங்க, இதற்கு பின்னால் நீங்கள் விலங்கிடப்பட மாட்டீர்கள் சொன்னாங்க. இதற்கு பின்னால நீங்கள் விலங்கிடப்பட மாட்டீர்கள் என்று சொல்லி அந்த வார்த்தையை சொன்ன பொழுது அபு மஹ்சன் அசதி சொன்னார்கள், அல்லாவின் மீது ஆணையாக, அல்லாஹ் என்னை இந்த இடத்தில் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தந்து கண்ணியப்படுத்தியதன் காரணமாக என்றைக்கும் நான் இந்த சாராயத்தை குடிக்க மாட்டேன் சத்தியம் பண்ணினார். என்றைக்கும் என் வாழ்நாள் உயிருள்ள வரைக்கும் நான் குடிக்க மாட்டேன் என்று சத்தியம் பண்ணினார். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தஆலா திருந்த கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை தேடி கொண்டு வந்து சேர்க்கிறான் என்று சொன்னால் எதன் காரணமாக தெரியுமா, இஹ்லாஸின் காரணமாக. அபு மஹ்சன் அஸ்அதி ரழியல்லாஹு அன்ஹு வரலாற்றில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய படிப்பினை என்னன்னு சொன்னால், ஒரு மனிதன் அல்லாஹோடு தனது ஜானிபை, தனது உள்ளத்தை இஹ்லாஸாக வைத்துக் கொண்டான் என்று சொன்னால், அந்த இஹ்லாஸில் எந்த குறைமன் வைக்கவில்லை என்றால், இந்த உலகத்தில் இறைவன் குற்றமாக கருதக்கூடியவைகளில் இறைவன் தௌஃபிக் செய்து அவனது பாவத்தை மன்னித்து ஒரு நல்ல வழியின் பால் போகக்கூடிய ஒரு அத்திவாரத்தை அல்லாஹு தஆலா என்ன செய்வான், ஏற்படுத்துவான் என்பதற்கு இந்த செய்தி என்ன செய்கிறது, ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக இருப்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த சொல்லப்பட்ட உரையினூடாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு 4-5 விஷயங்கள், இந்த உலகத்திலே எங்கள் உயிரை விட நாம் உச்சகட்டமாக நினைக்க வேண்டிய ஒரு நியமத் இஸ்லாத்து இஸ்லாம் என்ற நியமத். எந்த நியமத்தையும் அந்த நியமத்துக்காக என்ன செய்யலாம், இழக்கலாம். அந்த நியமத்தை எந்த நியமத்துக்காகவும் என்ன செய்யக்கூடாது, நாம் இழந்து விடக்கூடாது என்ற அந்த உறுதி. இஸ்லாம் என்ற நியமத்தில் நாம் இழக்காமல் உறுதியாக இருக்க வேண்டும் என்றால் வெறும் பக்தி என்ன செய்வராது, சரி வராது. இந்த ஷரியாவை பற்றிய அறிவும், ஷரியாவுடைய சொந்தக்காரனான இறைவனை பற்றிய அறிவும் எங்களுக்கு ஆழ்ந்து மனதில் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அறிவு என்பது மூன்றாவதாக தியாகம் செய்யாமல் எங்களை வந்து அடையாது. சொல்வார்கள், நீ உன்னை முழுமையாக கொடுத்தால்தான் அறிவு அதன் ஒரு பகுதியை கொடுக்கும், அறிவு அதன் ஒரு பகுதியை கொடுக்கும். எனவே தியாகம் இல்லாமல், முயற்சி இல்லாமல் அறிவு வந்து எங்களுக்கு சேராது. நான்காவதாக அன்புள்ள சகோதரர்களே, திருந்துவதற்கும் மாறுவதற்கும் தேடுவதற்கும் பல சந்தர்ப்பங்களை அல்லாஹு தஆலா எம்மை சூழ என்ன செய்வான், ஏற்படுத்தி இருப்பான். ஆனால் எமது அறியாமையின் காரணமாக, புறக்கணிப்பின் காரணமாக அவைகளை நாம் உணராமல் இருப்போம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட உணர்வுகளை எல்லாம் நமக்கு தர வேண்டும் என்றால் இறைவனுக்கும் எமக்கும் மத்தியில் உள்ள அந்த இஹ்லாஸ் என்கின்ற தூய்மை என்றைக்கும் என்ன செய்யக்கூடாது, கெட்டு போகாமல் இருக்கும் என்றால், ஒரு நாள் இல்லாது விட்டால் ஒரு நாள் அல்லாஹு தஆலா தனது அருள் மூலம் எங்களை அணைத்துக் கொள்வான். அப்படிப்பட்ட ஒரு நல்ல சூழலையும் தௌஃபீக்கையும் அல்லாஹு தஆலா எம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. ஹதாமா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ்.